20 வருஷமா கஷ்டப்படுறேன், எனக்கு ப்ரமோஷனும் இல்ல குழந்தையும் இல்ல. வாடா தங்கம் இங்க வா. குழந்தை பிறந்து என்னங்க பிரயோஜனம், வியாபாரமே நடக்க மாட்டேங்குது. அதான் ஜோசியரை பார்த்துட்டு பரிகாரம் கேட்டு போலான்னு வந்தேன். வெளியில குழந்தை இல்லாதவங்க வியாபாரி இருக்காங்க, அந்த வியாபாரிய முதல்ல அனுப்பு. அதுல குழந்தை இல்லாதவங்க யாரு வியாபாரி யாருன்னு எனக்கு எப்படி தெரியும் சொல்லுங்க. ஐயோ எனக்கு மட்டும் எப்படா தெரியும், ஜானிக்கு வெளில போகும்போது அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்றாங்கன்னு சொன்னா. ஜோபியில காசு வச்சிருக்கிறவன் குழந்தை இல்லாதவன், கையில குழந்தை வச்சிருக்கிறவன் வியாபாரி. முதல்ல வியாபாரிய உள்ள அனுப்பு. நானு ஜோபியில காசு வச்சிருக்கிறவன் குழந்தை இல்லாதவன், கையில குழந்தை வச்சிருக்கிறவன் வியாபாரி. சரிங்க இந்தாங்க உங்க பிள்ளைய புடுங்க. இது உங்க குழந்தையா? உக்காரையா? சரிங்க. அய்யோ மாமா ஒரு சின்ன டவுட். எதுவா இருந்தாலும் அப்புறம் கேளு மாமா, நான் சொல்றதை கேளுங்க மாமா. உங்க நல்லதுக்காக பேசிக்கிட்டு இருக்கலடா, போய் வெளில இல்லடா போடா. பின்னாடி ஏதாவது ப்ராப்ளம் வந்துற போதோன்னு முன்னாடியே சொல்ல வந்தேன். எப்ப வரும்னு எங்களுக்கு தெரியும், நீ எதுவும் சொல்லடா போடா. காலையில எழுந்திருச்ச உடனே எத்தனை மணிக்கு வேலை ஆரம்பிப்பீங்க? என்னங்க இப்படி போட்டு உடைச்ச மாதிரி கேக்குறீங்க? மறைச்சு கேக்குற அளவுக்கு இதுல ரகசியம் இல்ல. அது காலம் காத்தால நீ ஷட்டர் எத்தனை மணிக்கு திறப்ப? ஷட்டர் திறக்குது அது ஷட்டர் அது எப்படிங்க சொல்ல முடியும்? ஏதோ சமயத்துக்கு ஏத்த மாதிரி நிலைமைய பார்த்து. அதுக்குதான் கூடாதுங்கிறது. காலையில எழுந்த உடனே சுத்தமா குளிச்சுட்டு அப்புறம் இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுட்டு ஊதுபத்தி ஏத்தி வச்சுட்டு அப்புறம் தான் வேலை ஆரம்பிக்கணும். அப்படி செஞ்சும் எந்த பிரயோஜனமும் இல்லங்க. பிரயோஜனம் இல்லையா? ஆமாங்க. அப்படின்னு பண்றியா சொல்லுங்க. ஏதாவது ஒரு விலைக்கு எனக்கு லீஸ் குடுத்துற. லீஸுக்கா? நல்லா டெவலப் பண்ணுவையா? உங்ககிட்ட லீஸ் குடுக்கணுமா? உன்னோட ஃபியூஸ புடுங்கிருவோம்டா, ஜாக்கிரதையா இரு. நல்ல யோசனை சொன்னா ஃபியூஸ புடுங்கிட்டு வைக்கிறேன். நீங்க போங்க, பையனை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் பாத்துக்கிறேன். தேங்க் யூ. பரவாயில்லைங்க. நீங்க பொழுது விடிஞ்சதுல இருந்து கேப் இல்லாமையா ரெஸ்ட்ங்கறதே இல்லையா? ஆஃப் கோர்ஸ் சண்டே கூட ரெஸ்ட் எடுக்கிறது இல்ல. உண்மையா தான் சொல்றியா? அவ்வளவு எனர்ஜியா? வாரத்துக்கு 7 நாள், மாசத்துக்கு 30 நாள், வருஷத்துக்கு 365 நாளும் தான். ஏயா நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? குழந்தை இல்லங்கிறதுக்காக உன் வைஃப் அப்படியே பண்ணு. எனக்கு குழந்தை இல்ல, நீ என்ன பக்கி பேச? அதுக்கு தானே இங்க வந்த. அடங்க கொய்யாலே, நான் வந்தது வியாபாரம் சரியில்லைங்கிறதுக்காக, அவன் வந்தது புள்ள பொறுக்கலங்கிறதுக்காக. எனக்கு சொல்ல வேண்டியது அவனுக்கு சொல்றேன், அவனுக்கு சொல்ல வேண்டியது எனக்கு சொல்றேன். இதுக்கு நடுவுல என் பொண்டாட்டிய கேவலப்படுத்துற பிளடி பக்கோடாவாயா? அப்பாடா அடிக்க அடி. சரியா போச்சு. என்ன டவுட்? என்ன நீங்க கோவத்துல இருக்கீங்கன்னா கேட்கல. ஆரம்பிச்சிட்டல கேளு. எங்க ஐயாவோட பெரிய பாப்பா இருக்காங்களே, அவங்க சோசியலிசம் படிச்சிட்டு இருக்காங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? அதே வேற ஒண்ணும் இல்லடா. ஒருத்த கிட்ட 3 ஏக்கர் நிலம் இருக்குன்னு வெச்சீங்க, அதுல 2 ஏக்கர் நிலத்தை ஒண்ணுமா ரெண்டு பேர் கொடுத்துட்டா 3 பேர் சமமா ஆயிடுவாங்க, அதான் சோசியலிசம். ஓ அப்ப இருக்கறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கிறது. சரியா புரிஞ்சிட்டியே. அது சரி. தோ ஏ காச கரகறா பத்தியா, அதான் சோசியலிசம். ஆமா உங்க சாப்பாட்டுல பங்கு கொடுத்தீங்க, ஆனா உங்களுக்கு பொண்டாட்டி இருக்கு, எனக்கும் இல்ல இவனுக்கும் இல்ல, என் ஃப்ரெண்ட் மூர்த்திக்கும் இல்ல. அது வந்துடாக்கண்ணா, எதுல வேணாலும் பங்கு போடலாம்டா, ஆனா இதுல மட்டும் பங்கு வேண்டாம்டா. இந்த ஆங்கிள் ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கு. ஒன் மோர் ரவுண்ட் ப்ளீஸ், ஒன் மோர் ரவுண்ட் ப்ளீஸ், ஒன் மோர் ரவுண்ட் ப்ளீஸ். இது புரா, அவ சாதாரணமாவே உருட்டிட்டு இருப்பா, நீ வேற ஒன் மோர் கட்டிட்டு இருக்கியா? டேய் அறிவு கட்டவன, கண்ணை கிட்ட வச்சிருக்க. இவள முட்ட கூடாது உன்கிட்ட சொல்லிருக்கல. முட்டனது நான் தாங்க, அவ இல்ல. ஆனா உருட்டது அவன் தாங்க, நீங்க இல்ல. பாத்து போறோம் போ. இவ விஷயத்தை விடுங்க, அவளையே வீட்ல கூட்டி வந்து வச்சிருக்கீங்க. வேலை வேலைக்கு தின்னே தீத்துறான். போட்டுக்கும் டேய் டேய் காலைய எட தூக்குறா, ஐ அசிங்க புடிச்சு வர, கீழ இருடா கீழ இருடா. போலீஸ்கா? டேய் டேய் நீ என்ன பண்றன்னு கூட பாக்க முடியாம பாரு. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கங்க? டேய் டேய் காலடே பேசிடா பேசிடா. வேஸ்ட் பிளேஸ் தானே. அடப்பா
இவ இருக்கிற இடத்துல தங்க மழை பொழியன்னு சொன்னீங்களே, இதானா? அது என் ஜாதக பேப்பர் இல்ல, ஏதோ ஒரு பேங்க்ல வேலை செய்யற ஒரு கேஷியர் வீட்டுக்கு திருட போயிருந்தேன். அங்க அவன் ஜாதக பேப்பரை தவிர வேற எதுவுமே கிடைக்கல. அந்த ஜாதக பேப்பரை வச்சுக்கிட்டு எவன் கிடைப்பான்னு பாத்துக்கிட்டு இருந்தானா, இதோ இவன் கிடைச்சான். அதனாலதான் எனக்கு இது கிடைச்சது. நீ இவன் கூட இருந்தனு வச்சுக்கோ, இப்படியே வயசாயிடும். நீ 30+, அவன் 50+, நீ இந்தால மைனஸ் பண்ணிட்டு உன் வீட்டுக்கு வரானே 20+, அவனை பிளஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உன் லைஃப் ஹாப்பியா இருக்கும். நான் உன் கையால சோறு சாப்பிட்டேன்ல, அதனால இந்த லைசன்ஸ விட்டு போறேன். சென்டிமெண்ட் போயிட்டு வரேன், சாரி. அர்ஜுனா, அர்ஜுனா டே, அர்ஜுனா. ஷியோ, எதுக்கு கத்துறீங்க? நான் கூப்பிடுறேன் அர்ஜுனா. நான் இங்க கரடியா கத்தும் போது உன் காதல விழல, அதுவே அர்ஜுனா பின்னாடி ப்ராப்ளம் வரும், ஜாக்கிரதையா இருங்க. அப்படியா சொன்ன? சத்யா, குட் மார்னிங் அண்ணா. என்ன ஆச்சுமா உனக்கு? இங்க வந்து எதுக்காக படுத்திருக்க? எனக்கே தெரியலண்ணா, ஏசில இருந்து நெருப்பு வந்துச்சு. எதுக்கு இவ்வளவு அர்ஜென்டா என்ன வர சொன்னீங்க? நீ யூத்துடா, உன் ஸ்ட்ரென்த் என்னன்னு உனக்கு தெரியாதுடா. இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் அவர் வேஸ்ட். உன் வீட்டுக்கு வரானே 20+, அவனை பிளஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, உன் லைஃப் ஹாப்பியா இருக்கு. சீக்கிரமா ஓபன் பண்ண. வேற என்னவா? அது சரி, நீ தொற அப்படின்னு சொன்னீங்க, அது இதுதானா? இதுதாங்க சொன்ன. நீங்க ஏங்க அப்படி பாக்குறீங்க? இங்க என்ன நடந்துருச்சு? எதுவும் நடக்கல, எதுவும் நடக்கல. ஷார்ப்பா இருக்க ஐயா. எதுக்கு அவன் காரை துப்பிட்டு போறான்? அவன் புரிஞ்சதுனால துப்புறான். நீ எல்லாம், உனக்கு இது புரிஞ்சிருச்சா? ரொம்ப முக்கியம். இவர் படிச்சுதான் இங்க நாடு உருப்பிட போகுது. இன்னைக்கு பேப்பரியா அது? டேய், சாய் ஒட்டி போற. ஐயா, நீங்க பெரிய ஜோசியர் தானே? ஆமா. ஜாதகம் மட்டும் தானா இல்ல கைரேகையும் பாப்பீங்களா? கைரேகை என்னடா? ஓ, தலையெழுத்தியே சொல்லிடுவே. அப்படினா என் தலையெழுத்து எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இன்னையில இருந்து சரியா 5 வருஷம் ஆனதோ திருநாய் மாதிரி லோலோனு சுத்துவடா. அதுக்கப்புறம் அதுவே உனக்கு பழகி போடுங்க. காலகட்டத்தில் இந்த தத்தர் முகத்தை முடிச்சு ஒப்பந்தம் மேற்கொள்ள ஜார்ஜ் புஷ் 20 இந்தியா வருகிறார். ஜார்ஜ் புஷ்ஷா? அவையார்? ரோ, ஜார்ஜ் புஷ்ஷா அமெரிக்காவோட பிரசிடென்ட். அவரே உனக்கு தெரியல, நீ எல்லாம் ஒரு ஜோசியம். சச்சின் டெண்டுல்கர் கேப்டன் ஆகியிருக்க மறுப்பு தெரிவித்துள்ளார். சச்சின் டெண்டுல்கர் அவையார்? இந்தியாவில இருந்துகிட்டு சச்சின் டெண்டுல்கர் தெரியாதுன்னு சொல்றியா? 37 செஞ்சுரி அடிச்சு வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்காருயா? அவரை கூட தெரியல, நீ எல்லாம் ஒரு ஜோசியம். வெக்கமா இல்ல உனக்கு? துது. ஆ, ஓகே ஓகே ஓகே. உனக்கு இந்த காதர் கான தெரியுமா? காதர் கான? அவன் யாரு? காதர் கானே தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கியா நீ? அவனை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லையா? அவன் தான்டா இன்னைக்கு இருக்கிறதுலயே யூத். அர்ஜுன் சந்திரமுக சினிமா கூட்டிட்டு சந்திரமுகி சினிமாவுக்கு போறியா இல்லையா? என்ன
முன்னாடி வந்துரும் அவனை என் தம்பி மாதிரி பாக்குறேன், அவனும் என் அக்கா மாதிரி தான் நினைக்கிறான். இத கூட புரிஞ்சுக்க முடியாத நீ எல்லாம் ஒரு மனுஷன். என்னைக்கும்